சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரத்திற்காக காத்திருக்கிற உங்களை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திலும் தேவனுக்கு துரோகம் பண்ணும் பிள்ளையாய் இராதே என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்கப் போகிறோம். 1 யோவான் 3:2 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, இங்கே சொல்லப்பட்ட வசனத்தை கவனியுங்கள். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், ஆனால் இயேசு வரும்போது அவருக்கு ஒப்பாக நாம் மாறிவிடுவோம். மகிமையிலே மகிமை, இயேசு மகிமையின் பிதாவின் மகிமையோடு கூட வரப்போகிறார். அதே மகிமையை நாம் அடையப் போகிறோம். அப்படியானால் இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால், இதுக்கு முன்னால் எப்படி இருந்தோம், இதுக்கு முன்னால் எப்படி இருந்தோம்? வேதம் அழகாற்றது, தேவனுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க, சாத்தானுக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க என்று சொல்லி. ஆனால் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் இதற்கு முன்னால் எப்படி இருந்தோம்? வேதம் சொல்கிறது 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். வேதம் சொல்றது கவனிங்க, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று சொல்லி. ஒருவேளை அருமையான சௌரியே, சௌரியே கேட்டுக்கொண்டிருக்க, நீ பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் ஒருவேளை நீ கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கலாம், ஆலயம் சொல்லலாம், இயேசுவை வணங்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், என்ன செய்தாலும் பாவத்தோடு வாழ்வாயானால் வேதம் சொல்கிறபடி நீ பிசாசின் பிள்ளை. ஆனால் இயேசு கிறிஸ்து பிசாசின் பிள்ளைகளாக இருந்த அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றும்படி வாஞ்சிக்கிறார். எப்பொழுது அவருடைய பிள்ளைகளாய் மாற முடியும்? பாவம் சரி, எல்லாரும் சரி, நல்லா கவனிச்சுங்க, பாவம் சரி யாரும் மாற்றம் இல்லை. சர்ச்சுக்கு போவேன், எல்லாம் நீ சர்ச்சில் எல்லா ஆக்டிவிட்டிஸ்லையும் இருக்கலாம், ஆனால் இன்னும் நீ பாவத்தோடு இருப்பாயானால் சாத்தானுடைய பிள்ளை, விசாசின் பிள்ளை. ஆனால் வேதம் சொல்லு இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி. அப்படியானால் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினோம்? வேதம் சொல்கிறது கலாத்தியர் 3:26 நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. யாரப்பா சொல்றாரு? சபையாரப்பா சொல்றாரு. நீங்க சபையாரே, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றின விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திராய் மாறிட்டீங்க. எப்படி சபையார் எப்படி சொல்றாரு, இப்படி புத்திராக மாறிட்டீங்கன்னு சொல்லி, விசுவாசத்தினாலே மாறிட்டீங்கன்னு சொல்லி எழுதியிருக்குது. ஆனால் அதனுடைய வசனம் முடியல, என்னவா தொடர்ச்சி சொல்லுது பாருங்க, 27 ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அருமையானவர்களே, வேதம் சொல்லுங்க, நீங்கள் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திராய் இருக்கிறீர்களே சொல்லிட்டு, ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படியானால் எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனோ மனுஷியோ பாவத்தோடு கூட வாழும்போது சாத்தானுடைய பிள்ளையாக இருக்கிறான், சாத்தானுடைய பிள்ளையாக இருக்கிறாள். எந்த மனுஷன், ஐயோ எனக்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தாரே, அடிக்கப்பட்டாரே, நொறுக்கப்பட்டாரே, ரத்தம் சிந்தினாரே, மரித்தாரே, உயிரோடு எழுப்பினாரே, இயேசுவே நான் ஒரு பாவி, நான் இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும்போது அவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். இயேசுக்கு சுன்றத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்தமாக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்தமாக்குறவராக இருக்கிறார். சுத்தமான பின்பு
பாவம் பாவத்திலிருந்து சுத்தமான பின்பு வேதம் சொல்லுது ஞான ஸ்நானத்திலே அவரோடு கூட உடன்படிக்கை பண்ண வேண்டுமா? கிறிஸ்துவுக்குள்ளாக வருவதற்கு ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்போ மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றவர்களையே தேவனுடைய பிள்ளைகள். அவர்தான் சபையார். குழந்தை ஞானஸ்தானம் வேதத்துக்கு ஒத்து வராது. வேதத்தில் இல்லாத ஒன்று சபையாருடைய இல்லை சபையினுடைய ட்ரெடிஷனில் வந்த மனுஷனுடைய கற்பனையினால் வந்தது. மனுஷ கற்பனையை மனுஷன கற்பனையை நாம் செய்வோமானால் தேவனுடைய வசனத்தை அவமாக்கிறோம். ஆகையினால ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு சௌரனே சௌரியே நீ இன்னும் பாவத்தோடு இருந்தால் சாத்தானுடைய பிள்ளை என்பதை மறந்து விடாதே. ஆனால் தேவனுடைய பிள்ளை ஆவதற்கு தேவனு நேசித்து இந்த ஒருவேளை இந்த இதை கேட்டுக்கொண்டிருக்க உனக்கு உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே நான் சாத்தானுடைய பிள்ளையாக இருக்க விரும்பலை, நான் உம்முடைய பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன் அப்படி நீ வாஞ்சிப்பாயனால் என் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் பாவி என்பதை ஒத்துக்கொள், ஒத்துக்கொண்டு மனஸ்தாப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்புகள் மன்னிப்பு கேட்ட பின்பு எங்கேயாவது நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் கவனிச்சுங்க, ஏதோ பக்கத்தில் ஒன்று போவோம் போவோம் அப்படியெல்லாம் இல்லை, நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் போய் சேர்ந்து ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள். இன்றைக்கு அநேகர் எப்படி பாவத்தை வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா அப்பா ஞானஸ்தானம் எடுக்க சொன்னாங்க அதை எடுத்தேன், எங்கள் வீட்டுக்காரர் ஞானஸ்தானம் எடுக்க சொன்னார் எடுத்தேன், என் வீட்டுக்காரி ரொம்ப தொல்லை கொடுத்தாரு அதனால எடுத்து வச்சேன், இது வாங்க ஞானஸ்தானம். அப்படி அல்ல, அப்படி அல்ல, பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பாவம் மன்னிக்கப்பட்டதற்காக ஞானஸ்தானம் பண்ணணும். செத்து போனவனை தான் அடக்கம் பண்ணணும், பாவத்துக்கு செத்தவனை தான் அடக்கம் பண்ண ஞானஸ்தானத்தை தண்ணிக்குள்ள. ஆனால் இன்றைக்கு ஊழியக்காரர்களும் வந்த ஆட்கள் போனால் சபைக்குள்ளே போன உடனே வாங்கப்பா வாங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிறீங்களா உடனே ஞானஸ்தானம், உனக்கு உடம்பு சரியா ஞானஸ்தானம் எடுத்துக்க, உன் குடும்பத்தில் பிரச்சனையா ஞானஸ்தானம் எடுத்துக்க, என்ன சுவிசேஷம் சொல்கிறாங்க. ஞானஸ்தானம் முக்கியம் இல்லைங்க, மனம் திரும்புதல் முக்கியம், மனம் திரும்பின பின்பு ஞானஸ்தானம் முக்கியம். அதே நேரத்தில் இயேசு வருவார், அவருக்கு ஒப்பாய் மாறுவன்னா மைமேடன்னா பரிசுத்தாவி கட்டாயம் பெற்றுக்கொள்ளும், பரிசுத்தாவி பெற்றுத்தான் ஆகணும். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவி என்று எழுதியிருக்கிறது. ஆகவே பரிசுத்தாவியன் பெற்றுக்கொள்ளும். ஓகே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். ஆனால் தேவன் தன்னுடைய உள்ளத்தின் வேதனையை சொல்கிறார். பாருங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 57:4 நீங்கள் யாரை பரியாசம் பண்ணுகிறீர்கள், யாருக்கு விரோதமாய் வாயை திறந்து நாக்கை நீட்டுகிறீர்கள், நீங்கள் துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளும் கள்ள சந்ததி யாரும் அல்லவோ. ஆண்டவுடைய வேதனை பாருங்க, யாருக்கு ரொம்ப நாக்கு நீட்டுறீங்க, யாருக்கு ரொம்ப பேசுறீங்க, நீங்க துரோகம் பண்ற பிள்ளைகள், பிள்ளைகள் தான் ஆண்டவர் வேதனைப்படுறார். பாருங்க, தன்னுடைய ஜனத்தை குறித்து ஆண்டவுடைய வேதனை பாருங்க, நீங்கள் துரோகம் பண்ணுகிற பிள்ளைகள் கள்ள சந்ததியா. அருமையானவளே, மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்ற அபிஷேகம் பெற்ற பரிசுத்தவான்களை பார்த்துத்தான் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, நீங்கள் துரோகம் பண்ணுகிற பிள்ளைகள். இன்றைக்கு பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடியவர்களே அநேகர் துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளாய் மாறிவிட்டார்கள். இதை கேட்டுக்கொண்டு சௌரனே சௌரியா உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார், தேவனுக்கு துரோகம் பண்ணுகிற பிள்ளையா இராதே, இராதே. ஏனென்றால் தீமோத்தேயர் சொல்லுவார், பவுல் எழுதுவார், மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, அதிலே துரோகிகளாகவும் துணிகரக்காரராய் மாறுவார்கள் என்று இருக்குது. அப்படியானால் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்து வருவதற்கு மிகவும் நெருக்கமான சூழ்நிலையிலே வந்துவிட்டோம். இந்த சூழ்நிலையிலே பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடிய அநேகர் துரோகிகளாய் மாறிவிட்டார்கள். மனைவி புருஷனுக்கு துரோகம் பண்ணுறான், புருஷன் மனைவிக்கு துரோகம் பண்ணுறான், பெற்றவங்க பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணுறாங்க, பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க, விசுவாசி போதகருக்கு துரோகம் பண்ணுறான், போதகர் விசுவாசிகளுக்கு துரோகம் பண்ணுறாங்க,
விசுவாசியும் போதகரும் தேவனுக்கே துரோகம் பண்ணுறாங்க. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் அவங்க. ஆனால் இன்றைக்கு கடைசி நாட்களில் வந்துட்டோம், ஆனால் துரோகிகளாய் மாறுவார்களாம். எப்படி? பாவம் செய்யறனால. இதை கேட்டுக்கொண்டு சௌரனே, சௌரியே, உன் வாழ்க்கைக்கு யோசித்து பார். நீ மறந்து ஞானசாரத்தை அபிஷேகம் பெற்ற நீ சபைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு நீ பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிற, பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிற, அப்படி தானே? ரட்சிக்கப்பட்ட புதுசில் ரொம்ப பரிசுத்தமாக உத்தமாக வாழ்ந்தது உண்மைதான். நாட்கள் ஆக 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 உன் வாழ்க்கையின் பரிசுத்தம் குறைஞ்சு போச்சு. அன்றைக்கு நீ வாழ்ந்த வாழ்க்கை எப்படி? இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை நிலைமை என்ன? அது ஒன்றும் பரவாயில்ல பிரதர், இது ஒன்றும் பரவாயில்ல பிரதர் அப்படின்னு சொல்லி உன் வாழ்க்கையை, நீ தேவனுடைய காரியங்களை குறைபட்டு கொண்டிருக்கிறாயா? யோசித்து பார். அப்படி நீ செய்வாய், நான் துரோகி. நீ துரோகம் பண்ற பிள்ளை, நீ துரோகம் பண்ற பிள்ளை. நீ ஒருவேளை நான் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கலாம், நவர் ஒரு நாள் அல்ல, நீ துரோகம் பண்ற பிள்ளை மாறிட்ட. உன்னை கொஞ்சம் யோசிச்சு பார். வேதம் சொல்லுது, எனக்கு ரொம்ப பாவம் செஞ்சு துரோகம் பண்றீங்களே, பாவம் செஞ்சு துரோகம் பண்றீங்களே. வேதம் சொல்லுது, வாசிங்க எப்படி துரோகம் பண்றாங்கன்னு பாருங்க, எப்படி துரோகம் பண்றாங்க. லேவியர் ஆகமம் 26 அதிகாரம் 40 வசனம். அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுகிறதும் அன்றி. என்ன செய்றாங்களா? அவர்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நடப்பித்த அக்கிரமம். அப்படின்னு அர்த்தம் என்ன? எப்படி துரோகம் பண்றாங்களா? பாவத்தை அக்கிரமத்தை செய்யறதுனால தான் துரோகம் பண்றாங்க. புரியுதுங்களா? பாவத்தை அக்கிரமத்தை செய்யறதுனால துரோகம் பண்றாங்க. இதை கேட்டுக்கொண்டு சௌரனே, சௌரியே, உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார். ஆரம்பத்தில் நீ தேவனுக்காக உத்தமமாய் வாழ்ந்த காலங்கள் உண்டுதான். சின்ன விஷயம் கூட உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உணர்வை தந்தபோது அதில் அந்த காரியம் கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி உத்தமமாய் உன்னுடைய வாழ்க்கை நடப்பித்தவன் தான், நடப்பித்தவள் தான். காலம் ஆறிற்று, நாட்கள் போயிடுச்சு, ஆனால் உன் பரிசுத்தமோ குறைந்து போயிடுச்சு. ஏன்? ஆண்டவர் மேலே அன்பு இல்லை. அன்பு குறையும் போதுதான் பாவம் செய்வோம். யோசித்து பார், உன்னுடைய வாழ்க்கை யோசித்து பார். இன்னைக்கு சர்வசாரமாய் போச்சுங்க. அதாவது வாலிப பொண்ணு தவறு பண்ணிட்டா, ஐயோ ஐயோ தவறு பண்ணிட்டான்னு சொல்லி ஊர்லான்னு சொல்லுவாங்க. ஆனா தாலி போட்ட பிறகு தவறு பண்ணா தாலி ஒன்று மறைச்சிருதான். இதுதாங்க ட்ரூ டேஞ்சர், இதுதான் ரொம்ப மோசமும். வாலிப பொண்ணாவது அவன்கிட்ட ஒரு வேளை மன்னிப்பு கேட்டால் போயிடுவான், நான் செஞ்ச தப்பு தான், இனிமேல் செய்ய மாட்டேன்னு. ஆனால் தாலி கட்டின பிறகு துரோகம் பண்ணுறான் அவர், அவள் துரோகி தாலியில் மறைஞ்சிருன்னு நினைக்கிறேன். நீ ரட்சிக்கப்படாதவன் தப்புன்ட்டா, ஐயோ என்னென்ன மாதிரி பண்ணுறாங்க, எப்படிலாம் பண்ணுறாங்க சொல்கிறேன். நீ ரட்சிக்கப்பட்டு அவரோடு உடன்படிக்கை பண்ணின பிறகு பண்றியே, அதெல்லாம் பெரிய துரோகம், பெரிய துரோகம். யோசித்து பார், உன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் சிந்தித்து பார். ரகசியமா பண்றியா? இல்ல, ஒரு காலத்துல ரகசியமா பண்ண, இப்ப துணிஞ்சு பண்ணிட்டு இருக்க. அப்படிதானே? ஆண்டவர் மேல இருந்த அன்பு குறைஞ்சு போறதுனாலதான் பண்றேன். அவர் மேல எந்த மனுஷனுக்கு பூர்ண அன்பு இருக்குதோ அவன் நிச்சயமா துரோகம் பண்ண மாட்டான், செத்தாலும் சாவனை தவிர நான் பாவம் செய்ய மாட்டேன். யோசேப்புன்னு ஒரு தேவனுடைய மனுஷன் தான், அவன் தனிப்பட்ட முறையில் ஒரு அடிமையா விற்கப்பட்ட ஒரு நிலை போத்திவார் என்று சொல்லக்கூடிய பெரிய அதிகாரி வீட்டில் இருக்கிறான். 4 செவத்துக்கு மத்தியில போத்திவாரின் மனைவி வந்து நிற்கிறான், அவனோடு கூட சரசமணன் சொல்லி ஆசைப்பட்டு. அவனோ, இது நல்ல கவனிங்க, ரகசியமான இடம் வீடு, நோ இவன் பண்ண மாட்டேன். என்ன சொல்றான்? இத்தனை பெரிய பொல்லாங்கிக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஏன் அப்படி சொன்னான்? தேவன் மேல அன்பு, தேவன் மேல அன்பு. ரகசியமான ஒரு இடம்,
ஆனால் செய்ய விரும்பல. இன்றைக்கு அநேக பரிசுத்தவான்கள், அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஊழியக்காரர்களும் ரகசியத்தில் செய்து தப்புன்றாங்க, துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க, தேவனுக்கு துரோகம் பண்ற பிள்ளைகளா மாறிட்டாங்க. எத்தனை வேதனை, எத்தனை வேதனை. நல்லா எனக்கு இப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே உங்களுடைய குமாரனை கொடுத்தேன், குமாரனை உயிரை கொடுத்தாரு, ஒருவேளை பாவத்தினால நான் எனக்கு சந்தோஷம் வருதுன்னா அது உங்களுக்கு வேதனை என்ன, என்னை தூக்கிடுங்க ஆண்டவரே. அப்படி ஒரு வேதனை உங்களுக்கு கொடுத்து நான் சந்தோஷப்பட விரும்பல, அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு விரும்பல ஆண்டவரே. உங்களை வேதனைப்படுத்தி நான் சந்தோஷமா இருக்க வேண்டாம், உங்களுக்கு துரோகம் பண்ற நான் ஒரு நாள் ஒத்துக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக என்ன வாழ்க்கையை முடிச்சிருங்க ஆண்டவரே, அப்படிதான் கேட்பேன். ஆனால் இன்றைக்கு அநேகர் என்ன நடக்கிறாங்க, ரகசியத்தில் பாவங்கிறாங்க. வேதம் அழகா சொல்லுது, ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 17:9 செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக ரகசியத்தில் செய்ததும் அன்றி காவல் காக்கிற கோபுரங்கள் தொடங்கி அரணான பட்டணங்கள் மட்டுமல்ல தங்கள் ஊர்களில் எல்லாம் தங்களுக்கு மேடைகளையும் கட்டி. என்ன செய்தாங்களா இஸ்ரவேல் புத்திரர், ரகசியமாய் பாவங்களை செய்தார்களாம். ஊருக்கு மத்தியில் உத்தவம் நிறைய பேர் இருந்தால் கரெக்டாக தான் இருக்கிறாங்க, ஆனால் ரகசியமாய் பாவம் செய்றாங்க. யாரோ இல்லாத இடத்துல, யாரோ அநேகர் இல்லாத இடத்துல ரகசியமாக தப்பு பண்ணுறாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க சௌரனே, சௌரியே உன் வாழ்க்கையை யோசித்து பார், நீ ரகசியமாக தப்பு பண்ணியான்னு பார். உன் புருஷனுக்கு முன்னால் சௌரியா, நீ உன் புருஷனுக்கு முன்னால் கரெக்டாக தான் இருக்கிற. சௌரனே உன் மனைவிக்கு முன்னால் சரியாக தான் இருக்கிற, ரகசியமா தப்பன்றியான் பார். உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம தப்பு பண்றியான் பார். வீட்டுக்குள்ள வந்து உத்தம உத்தமான உத்தமனாய் உத்தமையா உட்கார்ந்துற, என் தேவனுடைய கண்கள் சுற்றிலூராய் கொண்டிருக்குது, எவ்விடத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் பார்த்து கொண்டிருக்குது. யோசித்து பார், ரகசியமா தப்பன்றியான் பார். அது பண விஷயத்தில் இருக்கட்டும், மாம்ச விஷயத்தில் இருக்கட்டும், எந்த விஷயத்தில் இருக்கட்டும், ரகசியமாக செய்யான்னு பார்த்துக்க. எல்லாருக்கும் முன்னால் கரெக்டாக தான் இருக்காங்க, விசுவாசிகளோ ஊழியக்காரர்களோ அப்படி தான் ஆகிட்டாங்க. சபையாருக்கு முன்னால் எல்லோரும் கரெக்டாக இருக்கிறாங்க, ஊழியக்காருக்கு முன்னால் கரெக்டாக இருக்காங்க, ஆனால் ரகசியமாக தான் தப்பு பண்ணுறாங்க. தேவன் ஒத்துக்க மாட்டாருங்க. இந்த புருஷ மனைவி இருக்காங்களே, ஆரம்பத்தில் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அப்புறம் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை மூணு பிள்ளைன்னு வந்த பிறகு அந்த அன்பு குறைஞ்சிடும். குறைஞ்ச பிறகு புருஷனை மாதிக்கிறதும் இல்லை, மனைவியை மாதிக்கிறதும் இல்லை, அவங்க மேலே அந்த அன்பு அப்படியே தணியுது. இன்றைக்கு அப்படி தான், தேவனுடைய பிள்ளைகள் ஆரம்பத்தில் ரொம்ப ஆண்டவரை நேசித்தவங்கெல்லாம் தேவன் எனக்கு ஆசீர்வாதம் தந்திருக்காரு, அதை தந்திருக்காரு, அதை தந்திருக்காருன்னு சொல்லி இப்போ அநேகருடைய வாழ்க்கையில் அன்பு குறைஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. இதனால தான் ஆண்டவர் சொன்னார், ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பே இருப்பார்கள், உங்களுக்கு முன்னால் வேசிகளும் ஆயக்காரர்களும் உள்ளே இருப்பாங்கன்னார். அப்படின்னு அர்த்தம் என்ன, அவங்க கடைசி நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் தெரியாமல் வாழ்ந்துட்டோம், தெரியாமல் செஞ்சுட்டோம், எங்களை மன்னிச்சுங்க ஆண்டவரேன்னு சொல்லி சரியாக மாறி ஃப்ரெஷ்ஷாக சுத்தமாக வாழ்வாங்க. இந்த ராஜ்யத்தின் புத்திரர் இருக்கிறாங்களே பரலோகத்துக்கு போகிறவங்க, அவங்க நாங்கள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்ல, நாங்கள் தான் அபிஷேகம் பெற்றிருக்கோம்ல, நாங்கள் எவ்வளோ நாளாக தெரியுமா, என்னென்னலாம் பண்ணோம் தெரியுமா, எவ்வளோலாம் ஆண்டவர் கூடியும் செஞ்சோம் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி அந்த நாட்களின் காரியத்தை வச்சு வாழ்க்கையில் குறைஞ்சி 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 கீழே போயிடுறாங்க. இவங்க வெளியே இருப்பாங்க, வேதம் சொல்லுது, நான் சொல்லலை, வேதம் சொல்லுது, இவங்க வெளியே இருப்பாங்க, ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் மனம் திரும்பி, ஐயோ நம்ம எப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லி மனம் திரும்பி மனசாப்பட்டு மன்னிப்பு கேட்டு ஞானம் பெற்று அபிஷேகம் பெற்றுவேன் என்ன பண்ணுறான், வைராக்கியமாக உத்தமமாக இருக்கிறான், அவன் தான் உள்ள போவான். ரகசியமாக பாவம் செய்ய வாழ்க்கைக்கு யோசித்துப்பார், நீ துரோகம் பண்ணுற பிள்ளை ஏராளமாக ஆரம்பத்திலிருந்து ரொம்ப தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருப்பதற்கு வாஞ்சித்தவன் தான். ஏன்னா அவன்கிட்ட தான் கேஷ்பேக்கே இருக்குது,
பொறுப்பை பணத்தை பொறுப்பாக நம்பி கொடுக்குற அளவுக்கு கரெக்டாக தான் இருந்தவன். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது வாசிங்க, லூக்காவின் சுவிசேஷம் 6:16. யாக்கோபின் சகோதரனாகிய யூதா துரோகியான யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. வேதம் சொல்லு பாருங்க, 12-11 பேரும் பேரும் போட்டிருக்கு, இவனுக்கு அடைமொழி போடுங்க, துரோகியான யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. துரோகியான யூதாஸ் காரியோத்து, ஆரம்பத்தில் நல்லா இருந்தாங்க, பணத்தை வச்சு அவங்களுக்கு அவங்க கூடவே இருந்தான், இயேசு கூடவே இருந்தான். இங்கே அவங்க இயேசு கிறிஸ்துவோடு கூட சீஷ நிறையா பெண்களும் ஊழியம் செஞ்சாங்க. எப்படியா? தங்கள் ஆஸ்தியை விற்று ஊழியத்தில் கொடுத்தாங்க. அப்போ அந்த பணம் எங்கிட்ட இருந்துச்சு? யார்கிட்ட இருந்துச்சு? இவங்ககிட்ட தான், இவங்ககிட்ட தான். அந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட நெருங்கி இருந்து பணத்தையும் டீல் பண்ணத்தக்கதான அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து வந்தான். ஆனால் நிலைமை என்ன? 3.5 வருஷம் நல்லா இருந்தவன், 3.5 வருஷத்தில் 3.5 வருஷம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தவன், 3.5 வருஷத்தில் அவனுக்குள்ள பண ஆசை வந்துச்சு. பண ஆசை நடந்தது என்ன? வேதவாரகரும் பிரதான ஆசாரியர்களும் இயேசுவை பிடிச்சு ரகசியமாக பிடிச்சு கொலை செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த துரோகம் பண்ணுற 3.5 வருஷத்தில் அன்பு தணிஞ்சு போன அந்த சூழ்நிலையில் அவன் செய்கிற காரியத்தை கொஞ்சம் பாருங்க. லூக்காவின் சுவிசேஷம் 22:4 4:4. அவன் பிரதான ஆசாரியரிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். நல்ல கவனிச்சுங்க, பிரதான ஆசாரியரிடத்திலும் சேனை தலைவரிடத்திலும் போய் இவன் ஆலோசனை பண்ணுறான். அவங்க எப்படிடா இவரை ரகசியமாக பிடிச்சு கொலை செய்யலான்னு பார்க்குறாங்க. இவனோ இயேசுவோட இருக்க வேண்டியவன், இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் ஈர்க்கப்பட்டு அப்போஸ்தலனாய் மாற்றப்பட்டவன். இப்பொழுதோ கொலை செய்யப்படுகிற இயேசுவை கொலை செய்கிற கூட்டத்தில் இவன் போய் உட்கார்ந்துருக்கான். இவன் போயிருக்கான், அவங்க ரகசியமாக ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆலோசனை இவனும் உட்கார்ந்துருக்கிறான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். வேதம் சொல்லுங்க, வரீங்க இப்போ அவரை காட்டி கொடுக்கணும். ரகசியமாக வந்துட்டான், வந்தவனுக்கு உனக்கு பணம் தானே போகணும். பணம் கொடுக்க உடன்பட்டார்கள்னா என்ன அர்த்தம் என்ன? அப்போ போனதே எதுக்கு தான்? பணத்துக்கு தான். பணத்தை நான் துரோகம் பண்ணுறான்ல, பணத்துக்கு தான். பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். எப்படி? நீங்கள் காட்டி கொடுத்துட்டு ரகசியமான இடத்துல காட்டி கொடுத்துட்டு நாங்கள் செஞ்சிடறோம். ஆனால் இதுக்கு இவ்வளோ பணம் தரும், 30 வெள்ளிக்காசு. இவன் ஒத்துக்கொண்டவன் என்ன செய்யறான் பாருங்க. வேதம் சொல்கிறது 22:6. அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டம் இல்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டி கொடுக்கும்படி சமயம் தேடினான். அருமையானே, இயேசுவோடு கூட சுற்றி திரிந்தவன், இயேசு கிறிஸ்து பணத்தை அவனிடத்தில் கொடுக்க வைத்த போது பணப்பையை சுமந்தவன், 3 வருஷம் 3.5 வருஷம் நல்லா தான் தான், 3.5 வருஷத்தில் தான் அவனுடைய வாழ்க்கையின் தேவ ஆண்டோர் மேலே வைத்திருந்த அன்பு குறைந்து போயிடுச்சு. இப்போ பணத்துக்காக காட்டி கொடுக்க போகிறான், அது ஒரு ரகசியமாக காட்டி கொடுக்குறான். யார் ஜனக்கூட்டம் இல்லாத இடத்துல காட்டி கொடுக்குறான்? துரோகி, துரோகி. இதை கேட்டுக்கொண்டிருக்க சௌரனே, சௌரியே, இஸ்ரவேல் புத்திரன் ஜனக்கூட்டம் இல்லாத இடத்துல ரகசியமாக தப்பாங்க. இந்த யூதாஸ் காரியத்தும் ரகசியமாக ஜனக்கூட்டம் இல்லாத இடத்துல காமி கொடுக்குறான். நிறைய பேர் இருந்தால் இயேசுவோடு இருக்கக்கூடிய நல்ல அப்போஸ்தலர் மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி, ஓ நம்ம எப்படி பா அப்படி, நீ சபைக்குள்ளே வரும்போது எப்படி இருக்கிற, ஹூ ஹல்லேலூயா, ஓ அப்படி இருக்கணும், ஹூ ஓ ஓ ஹல்லேலூயா, ஓ ஜீசஸ் அப்படின்னு சொல்லி உன்னை மாயமானவன் காட்டுற, உன் குடும்பத்துக்கு மத்தியிலையும் மாயமானவன் காட்டுற உன்னை. ஆனால் ரகசியத்தில் தப்பு பண்ணிட்டு உன்னை குறித்து தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்க. மனசு சொல்லலை, உன் மனசு, உன் மனசு சொல்லலையா? நீ ரகசியமா தப்பு பண்றத சொல்லலையா? உன் மனசு யோசித்து பார், யோசித்து பார், உன் வாழ்க்கையை யோசித்து பார், ரகசியமான இடத்துல தவறு பண்றியான் பார்.
மொபைல் வச்சுக்கிட்டு மொபைல் வச்சு இன்டர்நெட்டுக்குள்ளே இன்டர்நெட்டுன்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டு ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு நெட்டுக்குள்ளே போய் தவறானதை பார்த்து ரசிக்கலையா நீ? யார் இல்லாத போது யாரோடு கூட பேசலையா மொபைலில்? ரகசியமாக சரி, சொந்த மனைவிக்கு துரோகம் பண்றிய, சொந்த புருஷனுக்கு துரோகம் பண்றிய, பெத்தவங்களுக்கு துரோகம் பண்றிய, எல்லார விட தேவனுக்கு துரோகம் பண்றிய, ரகசியத்தில் செய்ய. ஆனா ஜனத்துக்கு முன்னால உத்தம மாதிரி உத்தம மாதிரி இருக்கிற அப்படி என்ன? என் தேவன் உன்னை துரோகம் பண்ற பிள்ளைன்னு சொல்றாரு. என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? துரோகம் பண்ணியே வாழலான்றியா? யூதாஸ் காரியத்தினுடைய முடிவு தான். சிம்சோன் ரகசியமாக தான் வேசி வீட்டுக்கு போனான். சிம்சோன் ரகசியமாக தான் தொழிலாளருடைய மடியில் படுத்திருந்தான். வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. இதை கேட்டுக்கொண்டு சவுரனே, நீ துரோகம் பண்ணாதே. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 18:24 நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவறுப்புகளின்படியும் செய்வானே ஆகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயுமே சாவான். நீதிமான் தான் பிழைப்பான்னு சொன்னேன், ஆனா துன்மார்க்கன் செய்யற மாதிரி இவனும் செய்றான். அதனால இவன் பிழைப்பானோ? தன்னுடைய பாவத்தினால சாவான். அவன் செய்த நீதியில ஒன்னு நினைக்கப்படுவதில்லை, அவன் செய்த துரோகத்தின் சாவான். நீ என்னமோ நிறைய ஆண்டவருக்கு நான் பண்ணிட்டேன் செஞ்சிட்டேன் இப்படிலாம் வாழ்ந்துட்டேன் அப்படிங்கிறனால ரகசியமா சரியா? ரகசியமா சரியா? உன் துரோகத்தின் நிமித்தம் சாக வேண்டிய ஒரு நிலைமைக்கு உள்ளாக்காத. இன்றைக்கே மனம் திரும்பு, மன்னிச்சுங்க ஆண்டவரே, இனிமே நான் இப்படி வாழ விரும்பலை ஆண்டவரே, என் துரோகத்தை நீங்க எனக்கு வெளிப்படுத்தினீங்க, நான் ஒரு துரோகி தான், உணர்வு உண்டாக்கிக்க, கர்த்தர் உனக்கு உணர்வை தருவாராக. நீ துரோகம் பண்ணுகிற பிள்ளை வாழாதே. உன்னை தேவன் நேசிக்கிறபடினாதான் உன்னோடு கூட பேசிட்டு இருக்காரு. என்ன செய்யலாம்? நீ ஏன் சாக வேண்டும்? நீ ஏன் சாக வேண்டும்? கர்த்தருடைய சமத்தில் ஒப்பு கொடு. ஆண்டவரே, நான் உணர்வுள்ளவனாய் மாறுகிறேன், துரோகம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சுங்க ஆண்டவன்னு சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருந்த நீ உன் வாழ்க்கை தேவ சமத்தில் அறிக்கையிடு. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். பிசாசின் பிள்ளைகளாக இருந்த எங்களை நீ நேசித்து ரட்சித்து உம்முடைய மக்களாய் மாற்றினீர். இப்பொழுதும் தேவனே, துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளாய் கடைசி நாட்களில் அநேகர் எழும்பி விட்டார்களப்பா. அந்த அன்றை அந்த இடத்திலே நானோ அன்றைங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இராதபடிக்கு தாப்பனே, ரகசியத்திலேயோ எங்கேயோ பாவம் செய்து உமக்கு துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளாய் நாங்கள் மாறிவிடாதபடிக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒருவேளை யாரோ துரோகம் பண்ணி கொண்டிருந்தால் என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே அவளுக்கு உணர்வை தருவீராக. அவள் துரோகத்தை கர்த்தாவே உணர்ந்து மன்னிப்பு கேட்டு தேவனுடைய சமூகத்தில் அன்றைய துரோகத்தின் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளாய் வாழ வேண்டாம்ப்பா. உங்களை கெஞ்சி கேட்கிறேன் ஆண்டவரே, உங்களை கெஞ்சி கேட்கிறோம் இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் பிதாவே.